இந்த எம்டியில் பார்த்தீங்கன்னா பேக்கில் நம்பர் பிளேட் இல்லை, என்ன ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணல. நம்ம டிஎன் டு கேரளா அந்த பார்டர்லேயே எங்களை மறைச்சி ஃபைன் போட்டு விட்டாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் அப்படியே பார்த்து அந்த பியூட்டி அப்படியே வந்து ரசிச்சிட்ருக்கு. ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் இருக்கோம். கன்னியாகுமரியில் இந்த ராத்திரி என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கள் கேங் 8 பேர், நான் மொத்தம் 8 பேர் சேர்ந்து வந்து ஒரு ட்ரிப்பு போயிருக்கோம். பொன்குடி வந்து கிளம்பிட்டுருக்கோம். ஸோ நைட் ட்ராவல் அப்படியே வந்து போகலாம் அப்படின்ட்டு நைட் ட்ராவல் கிளம்பிட்டோம். நல்லா சாப்பிட்டுட்டு பார்த்தீங்களா கன்னியாகுமரி அங்கேருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபுல்லாக இருந்து ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ நல்லா டான்ஸ் ஆடிட்டு நல்லா சாப்பிட்டாச்சு. அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து ரெயினாக பெஞ்சிகிட்டு இருக்கு. ஸோ இந்த ரெயினில் ஜாலியாக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்பி போக போகிறோம், பை. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12:30 ஆகுது. சரியான மழை, சரியான காற்று. கன்னியாகுமரி பார்த்தீங்களா, அதில் தான் திருவள்ளுவர் சிலை இருக்குது. லைட்டை வந்து ஆஃப் பண்ணிடுவாங்க, லைட் வந்து லைட் எரியும், நல்லாயிருக்கும், ஆஃப் பண்ணிடுவாங்க. சரியாக நல்லா அடிக்குது, பயங்கரமான காற்று. ஸோ நாங்கள் இங்கேருந்து மழை முடிஞ்சு தோடி நாங்கள் வந்து கிளம்ப போகிறோம். தண்ணி உள்ளே இருக்காங்களா, எல்லோரும் உள்ளே இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிப் வந்து ஒரு பிளானே பண்ணாமல் வந்துட்டோம். நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணதில் ஒரே டயர்டாக இருக்குது, சரியான குளிர், சரியான குளிர். எங்கே படுத்துட்ருக்கோன்னு பாருங்களேன், கீழே பாருங்கள். பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம், மார்த்தாண்டம். மார்த்தாண்டம் தானே, மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு, மார்த்தாண்டம் மேம்பாலம் பஸ் ஸ்டாண்டு. சர்ச் எதுவும் இருக்குது, சர்ச்சில் படுத்துக்கிடக்காங்க எல்லாரும் பாருங்கள். எல்லாரும் அப்படியே லாஜிக்கு போகாமல் மணி பார்த்தினா 1:30 ஆகுது. பஸ் ஸ்டாண்டில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் டீ அடிச்சுட்டு அப்படியே போகலான்ட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 1 ஹவர் ரெஸ்ட்டு, அவ்வளோதான். ஸோ சர்ச்சு நான் பார்த்துருக்கோங்க. போலீஸ்காரங்கள வரவில்ல பார்த்தீங்கன்னா, இடையில வந்து ஒரு ட்ரங்கன் போலீஸ் வந்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சி என்ன பண்ணிட்டாங்கன்னா 300 ரூபாய் பிடிக்கிட்டு விட்டானுங்க. வேறு வழியே இல்லை, எங்கள் வண்டியில் வேறு நம்பர் பிளேட் இல்லை. ஸோ அதனால் 300 ரூபா கொடுக்க வேண்டியதாச்சு. தென்னை கட்டிட்டு வந்துட்டோம், சரி போனது போட்டு அப்படின்னு வந்தாச்சு. ஸோ காய்ஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டைம் வந்து 4:30 ஆகுது கரெக்டாக. ஸோ 4:30 மணி நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, மார்த்தாண்டம் பஸ் ஸ்டாண்டு. நைட்டு ஃபுல்லாக அங்கேயே ஸ்டே அடிச்சிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாருமே எப்படி இருக்காங்கன்ட்டு, சரியான குளிர். ஸோ செம்ம எக்ஸ்பீரியன்ஸு, நான் இதில் தான் தூங்கிட்டு இருந்தேன். பயங்கர குளிர், இப்போ வந்து மழை லைட்டாக வந்து தூவிட்டுருக்கு. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இனி அப்படியே வந்து டீ அடிச்சுட்டு நேராக பொன்முடி நோக்கி கிளம்ப வேண்டியதான். ஸோ நைட்டு ஏன் இதில் தங்கியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ஹவர்ஸ் தான் ரெஸ்ட்டு எடுத்தோம். ஸோ அதனால் அப்படியே வந்து நம்ம வந்து பஸ் ஸ்டாண்டில் யாருமே இல்லை. ஸோ இப்போ தான் 2 பேர் வந்திருக்காங்க, அதனால் நாங்கள் இதிலேயே தூங்கிட்டோம். ஒரு அங்கே 2 பேர், அங்கே 2 பேர், அங்கே 2 பேர், அங்கே 2 பேர். ஸோ இப்போ நாங்கள் வந்து பொன்முடி கிளம்ப போகிறோம், போமா? ஓகே, அங்கே போய் நான் வீடியோ போடுறேன். ஸோ காய்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ளே வந்துவிட்டோம். கேரளாவில் பொன்முடியை நோக்கி நாங்கள் போயிட்டுருக்கோம். ஸோ கேரளாவில் பாதி தூரம் வந்துட்டோம். எந்த செக் போஸ்ட்லுமே எங்களை இன்னும் மறைக்கல, ஃபஸ்ட்டு செக் போஸ்ட் தான் தாண்டி இருக்கோம். அந்த எம்டியில் பார்த்தீங்கன்னா பேக்கில் நம்பர் பிளேட் இல்லை, என்ன ரிஜிஸ்ட்ரேஷனை பண்ணல. ஸோ நம்பர் பிளேட் பண்ணியாச்சு, ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியாச்சு, பட் வந்து நம்பர் பிளேட் என்ன வரல. ஸோ அதனால் அதில் நம்பர் பிளேட் அடிக்காமல் இருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா பேக் நம்பர் பிளேட் வந்து உடஞ்சிருச்சு. ஸோ அதில் பாதி தான் இருக்குது, அதில் ஆல்ரெடி கிராக்கில் இருந்துச்சு, நான் மாற்ற நைட் ஆகிடுச்சு மாற்றலை. ஸோ அதனால் உடஞ்சி இங்கே விழுந்துட்டு இப்போ அந்த நம்பர் பிளேட்டோடய தான் போக போகிறோம். என்ன நடக்க போகுதுன்னு தெரில. எங்கேயாவது ஸ்டிக்கர் ஷாப் இருந்துச்சுன்னா அங்கே போய் நம்பர் பிளேட் வாங்கி அடிச்சுட்டு போனால் நல்லது. ஸோ மற்றபடி எல்லாமே நம்ம எல்லா ப்ரூஃபும் நம்ம வச்சுருக்கோம் ப்ராப்பராக. கேரளாக்குள்ள வந்தால் எல்லா ப்ரூஃபும் வச்சுக்கோங்க. நாங்கள் வரும்போது நம்ம டிஎன் டு கேரளா அந்த பார்டர்லேயே எங்களை மறைச்சி ஃபைன் போட்டு விட்டாங்க. நல்ல வேலை அவங்க வந்து டிஎன் போலீஸு. ஸோ அதனால் ஒரு 300 ரூபா கொடுத்ததுனால விட்டுட்டாங்க. ஸோ கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, மார்னிங்கே 6:30 ஆகுது, செம்ம டிராஃபிக்காக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ட்ரெயின் வர்ற டைமு நாங்கள் எங்கள் ஸ்குவாடில் 2 பேர் அந்த சைடு போயிட்டாங்க, நாங்கள் 2 பேர் இந்த சைடு மாட்டிக்கிட்டோம். ஸோ அது ஒரு பெரிய காமெடி, இல்லைன்னா அழகாச்சு இருமே போயிருப்போம். 8:30 அங்கே போனோம், 8:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. 8:30 போனோம்னா கொஞ்சம் செக்கிங் இல்லாமல் உள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு மேலே போனோம்னா செக் போஸ்ட்டில் கண்டிப்பாக ஆள் நிற்பாங்க, போலீஸ் நிற்பாங்க, கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க. ஸோ மாட்டு வந்து தான் கொஞ்சம் சீக்கிரமாக போகிறோம், பட் வந்து எங்கள் நேரம் அப்படி இருக்குது, நாங்கள் என்ன பண்ண முடியும். கேரளா பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இருந்தால் இப்படி ஒரு ஊரில் தான் இருக்கணும் போல் இருக்குது, ஆனால் எப்பவும் பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது. ஸோ அதனால் எப்பவும் பார்த்தாலும் மழை பெஞ்சிட்டே இருக்குது, அதுவும் ஒரு கஷ்டமாக இருக்குது.
ஆனால் எல்லாமே நேச்சராக இருக்குது, செம்மையாக இருக்குது. ஸோ எங்கே பார்த்தாலும் பச்சை பசேன்னு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு இன்டர்வல் விட்டுட்டு அப்படியே ஜாலியாக ஆடிட்டு நாங்கள் வந்து பொன்முடி என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். என்ட்ரன்ஸ் வந்து அப்படியே போனீங்கன்னா லெஃப்டில் ஒரு பாதை திரும்பும், லெஃப்டில் போனீங்கன்னா யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து லெஃப்ட் சைடு வந்து போகலை, ரைட் சைடே போனோம். ரைட் சைடு போனால் ஈஸியாக போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்க, அதான் மெயின் பாதை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் வந்து ரைட் சைடு பாதையே சூஸ் பண்ணி போனோம். சுற்றி பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து செம்மையாக இருந்து ஒரு பெரிய பெரிய மரம், சரியான ஹைட்டு ஒவ்வொரு மரமும். ஸோ அப்படியே ஒரு ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ஒரு சூப்பராக ஒரு ரோடை போட்டு விட்டு அப்படியே பைக்கில் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. நம்ம ஊர் ரோட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பள்ளம் பள்ளமாக இருக்கும், பட் வந்து இங்கே ஹில் ஸ்டேஷன்லாம் பள்ளம் பள்ளமாக தான் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தோம். பட் வந்து பரவாயில்ல, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே ரோடு வந்து கண்ணாடிமாக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம வந்து ரோடு வந்து ரொம்ப ஸ்டெபிலிட்டி இல்லை, ரொம்ப வந்து கிரிப் இருக்காது. ஏன்னா வந்து எப்போவுமே வந்து ஈரமாக இருக்கும் ரோடு, நம்ம வந்து நம்ம டயருக்கு வந்து ரொம்ப கிரிப் இருக்காது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டிட்டு போனோம். நிறைய பெண்ட்ஸ் வரும், ஸோ நிறைய பெண்டு பெண்டாக இருக்கும் அங்கே இங்கேயும். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக போனோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு வியூ கிடச்சி சுற்றி மலையாக இருந்துச்சு, பார்த்து அப்படியே வந்து என்ஜாய் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து ஒரு ஆறு போயிட்டே இருந்து மலையிலேருந்து வரக்கூடிய தண்ணி எல்லாம் அப்படியே வந்து எல்லா மலையில் உள்ளதும் ஜாயின்ட் ஆகி அங்கேருந்து அப்படியே வந்து கீழே மாற போயிட்டு இருந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப வயிறு பசிட்டு. ஸோ அதனால் ரொம்ப வந்து வயிறு பசிச்சதுனால நாங்கள் வந்து சாப்பிட போயிட்டோம். அங்கே வந்து புரோட்டா மட்டும் தான் கிடச்சி, நான் வந்து ஆக்சுவலி புரோட்டாவே சாப்பிட மாட்டேன், இருந்துட்டேன் புரோட்டா சாப்பிடக்கூடாதுன்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் பசிக்காக வண்டி சாப்பிட்டுட்டு ஹாட் வாட்டர் தந்தாங்க குடிச்சிட்டு. பரவாயில்லாமல் இருந்துச்சு சாப்பாடு, ரொம்ப வந்து நல்லா இல்லை, நல்லா இருந்துச்சு, பரவாயில்ல ஏதோ ஓகே அப்படின்னு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியே வந்து பார்த்தா சரியான மலை. ஸோ இந்த மலையில் போனால் கண்டிப்பாக வந்து உறைஞ்சிருவோம் அப்படின்ட்டு அப்படியே வந்து ரெஸ்ட் பண்ணோம். அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மலை நின்னதுக்கப்புறம் கிளம்பிட்டோம் நாங்கள். ஸோ மலை நின்ன மாதிரியே இல்லை, அதுக்கப்புறம் வந்து டேரெக்டாக வந்து பொன்முடிக்கே வந்துட்டோம். எப்படி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா 32 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை. நான் வந்து என்னால் வந்து ரெக்கார்டே பண்ண முடியல, ஏன்னா வந்து கோப்ரோ வெளியெடுத்தால் ஃபுல்லாக வந்து நனைஞ்சிரும். நானே வந்து ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன், இன்னர் வரைக்கும் தண்ணி போயிட்டேன், அந்தளவு மலை. ஸோ 22 ஹேர்பின் பெண்ட்ஸை வந்து நாங்கள் வந்து தாண்டி வந்தோம், ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மேலே போக போக அப்படியே வந்து ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ளே போன மாதிரி இருந்துச்சு, செம்ம குளிராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா மலை நிற்கவே இல்லை, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் விட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் துள்ளிப்படுது. அதுக்கப்புறம் தான் அங்கே வெளியே வந்தோம். வெளியே வந்து பார்த்தீங்கன்னா பொன்முடியில் வந்து 3 ஹில்ஸ் இருக்குது, சின்ன சின்ன ஹில்ஸு. ஸோ இதோ தெரியுதுல, இதுதான் வந்து டாப் ஹில்ஸு. இந்த வியூஸில் போய் இந்த ஹில்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதோட ஃபுல் வியூவும் தெரியும், செம்மையாக இருக்கும் சொன்னாங்க. நாங்கள் வந்து ஒரு சின்ன மலைக்கு மேலே இப்போ வந்து ஏறியிருக்கோம். ஸோ இந்த வியூவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் பிளேஸ் வந்து எப்படி இருக்குது பாருங்கள், அப்படி அட்டகாசமாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது, செம்ம ஒரு பிளேஸ். நம்ம அங்கேருந்தோம் ஃபஸ்ட்டு, அங்கேருந்து அப்படியே மேலே வந்தோன்னா ஒரு பாறையில் ஏறினுக்கும் ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. ஃபுல்லாக பனிமூட்டம், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக் அப்படியே பார்த்து அந்த பியூட்டி அப்படியே வந்து ரசிச்சிட்ருக்கு. ஸோ பாருங்கள் நம்மளை பார்த்துட்டு நம்ம கிட்டே போய் பார்க்கலாம், அடிச்சிடவே கூடாது, பயமாக இருக்குது, நம்ம மேலோட்டி போகலாம். நாயை பார்த்தாலே பயமாக இருக்குது, நரி மாதிரி இருக்குங்க இந்த நாய் பார்க்கைக்கு. இதுக்கு மேலே நம்ம வந்து போகண்டாம். ஸோ அப்படியே எவ்வளோ அழகாக இருந்து பியூட்டி அப்படியே ரசிச்சுட்டு இருக்கு பாருங்க. கடிக்குமா? கடிக்காதல்ல. ரெண்டு நாய் இருக்கு, அம்மா நான் வந்துடுறேன். இப்போ என்ன, என் ஃப்ரெண்டு வந்து இந்த நாயை வந்து ஃப்ரெண்டாக வந்து கூட போகிறான், நான் கிட்ட போனது கடிக்க வருது. ஸோ அதனால் என் ஃப்ரெண்டை கூப்பிட்டு போகிறேன், ஆள் பல்காக இருக்கானா, சரி அதனால் கூப்பிட்டு போகிறேன். இதை பார்த்து போகலாம், அந்த இதை நம்மளை கடிக்க வந்துச்சு. பார்த்தி அண்ணா பாரு, வா பப்பி, பப்பி கடிக்க வந்துட்டல, வா கிட்ட பாரு. இந்த நான் இதான் அந்த அழகாக ரசிச்சுட்டு இருந்தது. எனி கடிச்சிடும் வா, எனி கடிச்சிடும்ல, கிட்ட கையை கொண்டு போத, கடிச்சிடும்ல, சும்மா இருலே, சும்மா நீ சும்மா இருடா, கருப்பா கருப்பா கருப்பேன் வெள்ளையே, சரி கை புண்டை நீ ஒரு பண்ணாது. ஆ ஓகே, பழகிட்டு பயமா இருந்தது அந்த நாய் அதுல இருக்கும்போது பார்க்க எப்படிமா நரி மாதிரி இருந்துச்சுல. ஓகே நம்ம இந்த பிளேஸுக்கு போவோம், நாய் இருந்த பிளேஸ் வேற லெவலில் இருக்கு. அப்படியே பாருங்க ஃபுல்லாக பனிமூட்டம். நீங்கள் கொடைக்கானல் போகிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பிளேஸுக்கு வந்துடலாம், பொன்முடி. இந்த நேம், இந்த பிளேஸோட நேம் வந்து பொன்முடி. ஸோ கொடைக்கானல் போகிறதுக்கு நீங்கள் வந்து இந்த பிளேஸுக்கு வந்துடலாம்,
செம்மையாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே கப்புள்ஸோடி நிறைய பேர் வராங்க. ஸோ நாங்கள் வந்தது இன்றைக்கி வந்தோம் எங்களோட பேட் லக்னால் எங்களுக்கு ஃபுல்லாகவே மழை. நாங்கள் ஃபுல்லாக மழையில் நனைஞ்சிட்டு தான் வந்தோம். பட் வந்து மற்ற நாள்லாம் மழையே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்திருக்காங்க. மழை டைம், மழை பெய்யாத டைம்லலாம் நிறைய பேர் வந்திருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ மழை இல்லை, அதனால தான் ரொம்ப அழகாக இருக்குது. நான் வெளியே வந்திருக்கோம், ஃபுல்லாக நனைஞ்சிட்டு செம்ம குளிராக இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இங்கே வா. இந்த நாய் பழகிட்டுங்க எங்கிட்ட பார்த்தீங்களா, செம்மலை பயந்துட்டே இருந்தேன் நாய் கடிக்குமோ அப்படின்ட்டு. ஸோ இந்த மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஃபேக்ட்ரி மாதிரி இல்லாமல் இருக்குது, டவர்லாம் கட்டி வச்சுருக்காங்க. மேபி இது வந்து டவருக்காக இருக்கும்னு நினைக்கிறேன். டவர் சிக்னல் ப்ராப்ளம் கிடைக்கும் இருக்குல்ல, ஸோ அதனால் டவர் நிறையா கட்டி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரேட்டர் இருக்குது, கரண்ட் எதுவுமே இல்லை, ஜென்ரேட்டர் வச்சு தான் பவர் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இப்போ ஒர்க்கிங்கில் எல்லாம்னு நினைக்கிறேன். சும்மா எல்லாம் பால் அடைஞ்சு துரு பிடிச்சி போய் இருக்கு, ஃபுல்லாக ஃபாக் ஆகிட்டு அப்படியே. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து நாங்கள் வந்து வண்டி பார்க் பண்ணக்கூடிய சைடு. ஸோ அந்த வியூவை நான் காமிக்கிறேன். ஸோ எங்களோட பைக் வந்து அங்கே பார்க் பண்ணியிருக்கோம் கரெக்டாக. இதெல்லாம் கார் பார்க்கிங்கு, பைக் பார்க்கிங்கு. ஸோ அந்த மலை கொஞ்சம் மொட்டையாக இருக்குது. இதில் தான் ஃபஸ்ட்டு ஏறணும்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எல்லோரும் இங்கே மாற வந்துட்டாங்க. ஸோ இங்கே மாற வந்துட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா சுற்றி ஃபுல்லாகவே மழை தான், எங்கேயுமே ஊர் கிடையாது, ஃபுல்லாக மழை தான். வேறு லெவலில் இருக்குது, அப்படியே அடுக்கடுக்காக போயிட்டே இருக்குது கடல் மாதிரி. ஸோ செம்மையாக இருக்குது, ஒரு ஒர்த்தபுளான பிளேஸுங்க அங்கே வந்தால். ஸோ கப்புள்ஸ் வந்து நிறைய பேர் வராங்க அந்த பிளேஸ்க்கு. கண்டிப்பாக கப்புள்ஸ்லாம் இருந்தீங்கன்னா வாங்க விசிட் பண்ணி பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்புறம் கொடைக்கானலோட அல்டிமேட்டாக இருக்குது இந்த வியூ வந்து, ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா. ஸோ செம்மையாக இருக்கும். நீ அங்கெல்லாம் வந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி கப்புள்ஸ்லாம் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ அந்த இடத்துலாம் ரிலாக்ஸ் பண்ணிங்கன்னு வைங்களா வேற லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்குது, செம்ம ஃபீலாக இருக்கு. ஸோ கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்க. பாய் பாய். அப்படியே இந்த வியூவை பார்த்து அப்படியே என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கொண்டு போனோம். ஸ்பீக்கர்லாம் கொண்டு போய் பாட்டு போட்டு நல்லா டான்ஸ் ஆடிட்டு அப்படியே ஜாலியாக அப்படி கூலிங்காக டான்ஸ் ஆடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு மலை இருந்துச்சுல. ஸோ பின்னாடி ஒரு டாப் எண்டு ஹை எண்டு மலை. ஸோ அந்த மலைக்கு மேலே அப்படியே வந்து ஏற ஆரம்பித்தோம். ஸோ நல்லா டான்ஸை போட்டு ஜாலியாக ஆடிட்டுருக்காங்க. ஸோ அப்படியே ஜாலியாக ஆடிட்டு அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்து ஏற ஆரம்பித்தோம். லைட்டாக மழை துளி போட்டுகிட்டே இருந்துச்சு, அந்த ஃப்ளோவில் அப்படியே வந்து ஏற ஆரம்பித்தோம். ஃபுல்லாக வந்து ஃபாக் ஆகிட்டுங்க பார்த்தீங்களா, பின்னாடி உள்ள மழை எதுவுமே தெரில, ஃபுல்லாக மேகமூட்டமாக தான் இருந்துச்சு. அப்படியே வந்து மேலே ஆரம்பித்தோம். நிறைய பேர் வந்து மேலே ஏறினாங்க. ஏற ரொம்ப வந்து கால் வலிச்சிக்கிட்டே இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமாக வலிச்சு. ஏன்னா வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி வந்தோம், பயங்கர டயர்டாக இருந்துச்சு, நைட்டு ஃபுல்லாக ஒழுங்காக தூங்கலை. ஸோ கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சு. அப்படியே வந்து ஜாலியாக அப்படியே, ஸோ அதெல்லாம் பார்க்காம அப்படியே வந்து ஜாலியாக வந்து மேலே ஏறணும். மேலே ஏறி அப்புறம் வந்து மேலே ஏறி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து ஃபாகு. நான் அந்த வீடியோ எடுக்கலை. அதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சுட்டு உடனே கீழே இறங்கிட்டோம். அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. சரி ஓகே, அப்படியே கிளம்புவோம். ஃபுல்லாக கல் கல்லாக இருக்குது. ஓ பாருங்க எப்படி இருக்குன்னு, ஃபுல்லாக போக மாட்டோம். பாஸ்ல பவர் லைட்டில் இருக்கு, ஒன்றும் தெரிய மாட்டேன். கிட்ட வந்தோன்னா தான் ரோடு என்ன போகுது, இப்போ போகுது. ஸோ இண்டிகேட்டரை ஹசாடை போட்டு விடுவோம். ஓகே, முன்ன கார் போகிறது இப்போ தான் தெரியுது. ஃபுல்லாக பனிமூட்டம், ஹசாடு எனக்கு ஒர்க் ஆகலை, அந்த இண்டிகேட்டர் உடஞ்சிட்டு. ஸோ ஹசாடு வந்து ஒர்க் ஆகலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா பேக்கில் உள்ள இண்டிகேட்டர் உடஞ்சி உள்ளே வந்து தண்ணி போயிடுச்சு. ஸோ அதனால் ஷார்ட் ஆயிரும், அதனால் ஹசாடு போடல. டான்ஸ் ஆடிட்டே போகிறாங்க. செம்ம ஜாலியாக இருந்துங்க இன்னைக்கு, செம்ம ஜாலியாக இருந்து. பின்னாடி இருந்து ஆடிக்கிட்டே இருக்கான், துள்ளிக்கிட்டே இருக்கான், அங்கேயும் போயிட்டே இருக்குது. வாவ்
வாண்டர்ஃபுல். ஸோ இந்த இடத்த பாருங்களேன் எப்படி இருக்குன்னு, செம்மையாக இருக்குதுங்க, அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலை நனைஞ்சிக்கிட்டே தான் வந்தோம், ஃபாகே இல்லை, சுத்தமாக ஃபாக் இல்லை, ஆனால் போகும்போது ஃபுல்லாக ஃபாகு. இப்போ நிறைய பேர் நடந்தும் போகிறாங்க. ஸோ செம்மையாக இருக்குது, ஃபாகை பாருங்கள் எப்படி இருக்கு. ஆ ஓகே, செம்ம சூப்பராக இருக்கு. ஸோ ஃபாகை பாருங்க எப்படி இருக்குன்னு, ஒன்றுமே தெரில. இங்கேருந்து குச்சா அவ்வளோதான், கண்டிப்பாக டெத்து தான், நேராக செங்குத்தாக கீழே இருக்குது, சூசைட் பாயிண்ட்மா இருக்குது, ஆனால் ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மேலே ஏறும்போது வந்து இந்த ஸ்பாட்டெல்லாம் என்னால் கவர் பண்ண முடில, பிகாஸ் ஏன்னா மழை பெஞ்சிட்டு இருந்து, கோபுரம் வந்து நம்ம மைக் கனெக்ட் பண்ணியிருக்கோமா, ஸோ அப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருந்தால் உள்ளே வந்து தண்ணி போயிடும். ஸோ அதனால் இந்த இடத்தெல்லாம் என்னால் கவர் பண்ண முடில. ஸோ இப்போ பாருங்கள் நான் வந்து கீழே இறங்கும்போது எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ கீழே பாருங்கள் அப்படி. ஸோ ஃபுல்லாக மழை தான், எல்லாம் எஸ்டேட்டு. ஸோ அங்கே ஃபுல்லாக கடை இருக்குது. ஸோ இது அவ்வளோ அப்படியே தேயிலை தோட்டம், செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ, வேறு மாதிரி இருக்குது அப்படியே தாத்தா. ஸோ பாருங்கள் அப்படியே இந்த பிளேஸை, செம்மையாக இருக்குது அப்படியே, பச்சை பசேன்னு சூப்பராக இருக்குங்க, க்ரீனியாக அப்படியே கண் குளிராக பார்த்துட்டு போகிற மாதிரி இருக்குது, அப்படி கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்குது, கூலிங் கிளாஸ் போடாமலே அப்படி ஜில்லுன்னு இருக்கு, செம்மையாக இருக்குது. ஏத்தாப்பில் காரம் வருது, வரும்போது சரியான மலை. ஸோ இந்த வியூ பாருங்க எப்படி இருக்கு, அப்படியே தக்க தக்கன் இருக்கா. வரும்போது வந்து சரியான மலை, ஒன்றுமே தெரில, நாங்கள் இதெல்லாம் ரசிக்க முடியல எங்களால். ஸோ அதனால தான் நாங்கள் வந்து வரும்போது அப்படியே பையை அப்படியே பார்த்துட்டு வரோம். இதில் ஒரு கோயில் இருக்கு, இங்கேயும் ஒரு கோயில் இருக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு. நீங்கள் வந்து கொடைக்கானல் போகிறதுக்கு நீங்கள் வந்து இதை வந்து இங்கே வந்துடலாம். ஸோ இந்த இடத்துல நிறையா பிளேஸ் இருக்குது, நல்லா இருக்குது. இதுக்கு கீழே வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் உண்டு, மீன்முட்டி வாட்டர் ஃபால்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு தான் நாங்கள் இப்போ போயிட்டுருக்கோம். ஆ ஆ, ரோடு நல்லா பாசி பிடிச்சிருக்கு, நீங்கள் வந்தீங்கனாலும் இந்த வியூ பாருங்கள். ஓ ஓகே, நான் வந்து இந்த பிளேஸை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே அப்படியே ரோடை போட்டு விட்டு அப்படியே போன மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குங்க, செம பிளேஸு. ஆனால் நீங்கள் வந்து பார்த்து போனோம், ஏத்தாப்பில் எப்போவுமே வண்டி வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வண்டியில் முட்டை பார்த்தேன். ஸோ கேர்ஃபுல்லாக போங்க, ஃபுல் கான்சன்ட்ரேட்டில் போங்க. இந்த ரோடு வந்து பாசி பிடிச்சிருக்கும், ரொம்ப கார்னரிங் பண்ணாதீங்க, பண்ணினா கண்டிப்பாக கீழே விடுவீங்க, ஏன்னா எப்போவுமே இங்கே வந்து அடிக்கடி மழை பெய்யும். ஸோ அதனால் அடிக்கடி பாசி பிடிச்சிருக்கும் இந்த ரோடு. ஸோ ஹார்பின் பென்ஸ்லாம் நிறையா உண்டு, ஸோ அதனால் பார்த்துப்போங்க, எவ்வளோக்குள்ளே கேர்ஃபுல்லாக இருப்பீங்களோ அவ்வளோக்குள்ள கேர்ஃபுல்லாக வாங்க, ஏன்னா வந்து சின்ன ரோடு, பெரிய வண்டிலாம் வரும். ஸோ நம்ம டேர்னிங்கில் ஸ்பீடாக போய் வளையிறேன்ட்டு ரொம்ப வளைஞ்சிட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு கீழே விட்டுருவீங்க. ஸோ அதனால் பார்த்துப்போங்க, என்ன வீடியோவா. ஃபுல்லாக பாசி பிடிச்சிருக்கு பாருங்கள், பச்சை பசேன்னு இருக்குது, அப்படியே ரோடும் பச்சை பசேன்னு இருக்குது. அந்த இடத்துல நம்ம கார்னரிங் பண்ணோம், முடிஞ்சு ஜோலி முடிஞ்சு. ஸோ அதனால் வரும்போது இந்த மாதிரி மலை சைடு ஹில் ஸ்டேஷன்லாம் ஏறும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறணும், கார்னரிங் பண்ணவே கூடாது, கார்னரிங் பண்ணுற மாதிரியே நமக்கு வந்து ஃபீல் ஆகும், கார்னரிங் பண்ணணும் போலவே இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் வந்து கார்னரிங்கே பண்ணக்கூடாது, ஏன்னா அந்த இடத்துல அடிக்கடி மழை பெய்யும். ஸோ அப்போ வந்து அதிகமாக பாசி பிடிக்கும், நீங்கள் ரொம்ப கார்னரிங் பண்ணாமல் லைட்டாக அப்படியே கார்னரிங் பண்ணிட்டு போனோம். ஸோ பார்த்திங்களா தண்ணிலாம் ஓடுது சைடில், செம்மையாக இருக்குது. ஸோ அடுத்த ஹேர்பின் வந்துட்டு மொத்தம் 22 ஹேர்பின் ஒன்றுங்க, இதில் மொத்தம் இந்த மலைக்கு ஏறுறதுக்கு வந்து 22 ஹேர்பின்டு, சி 22 ஹேர்பின் பெண்டு. ஸோ காய்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது, துள்ளி போடுது, கோபுரம் என்னால் இனி வந்து ஆன் பண்ண முடியாது, ஏன்னா மைக்குள்ளே தண்ணி போயிடும் மைக் அடாப்டரில். ஸோ அதனால் மழை பெய்ய போகுது, நான் வந்து கொஞ்சம் நேரம் ஆஃப் பண்ணி தான் வைக்க போகிறேன். ஓகே, நான் அடுத்த பார்ட் வீடியோ போடுறேன், பாய்.
பண்ணுவாங்க.